மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராயும் வகையில் தென்காசி தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியடைந்ததற்கான காரணங்களை கண்டறியும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். இதுகுறித்து அத்தொகுதி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்திய EPS அவர்கள் கூறிய காரணங்களை குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.